நல்ல உறவில் பிறந்த குறை பிரசவம் எடப்பாடி என்று சொல்கிறார் திமுகவின் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா. அப்போ நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் நல்ல உறவில் பிறந்த குறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த தலை குறைவான பேச்சின் ஊற்றுக்கண் எது? ஆவணங்களுடன் தனி விமானத்தில் கலாநிதி மாறன் தப்பிச் சென்றார் என்ற செய்தி வெளியானதும் கருணாநிதி முரசொலியில் என்ன எழுதினார்? இந்த செய்தியை எழுதியவரின் தாய் பத்தினி என்றால் கலாநிதி மாறன் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க தயாரா என்று கேட்டிருந்தார். இன்று ஆர் ராசாவும் தலைவனை பின்தொடர்ந்து மாற்றுக் கட்சியினரின் பிறப்பை குறித்து பேசி வருகிறார். பிறப்பை கொச்சைப்படுத்தும் கருணாநிதியின் மரபிலிருந்து அவர் குடும்பம் கூட தப்பவில்லை. கருணாநிதியின் மகள் கனிமொழி என்ற செய்தி வெளியிட்ட ஜவஹரிசம் சுப்பிரமணியம் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த செயலால் கனிமொழியின் பிறப்பு கொச்சைப்படுத்தப்பட்டது. ராஜாத்தி அம்மாளுக்கும் களங்கம் ஏற்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு முறையும் நான் முகத்தில் தோன்றியவன் அல்ல காலில் தோன்றியவன் என்று வசனம் பேசுவார் கருணாநிதி. கருணாநிதியின் நாகபாசத்தார் சாதி வரலாறோ நாகபாசத்தார் சமுதாயம் முகத்தில் தோன்றியது என்று குறிப்பிடுகிறது. நான் பாதத்தில் தோன்றியவன் என்று சொல்வதன் மூலம் கருணாநிதி தன் பிறப்பையும் கொச்சைப்படுத்தி இருக்கிறார் என்றல்லவா எடுத்துக்கொள்ள வேண்டும். கருணாநிதி சொன்ன வரலாற்றின் அடிப்படையில் பிறப்பை வைத்து ஆராய்ச்சி நடத்தினால் யார் நல்ல உறவில் பிறந்தவர், யார் கள்ள உறவில் பிறந்தவர்? வெற்றி நட என்றென்றும்